நம்ம அந்த 80-90 காலகட்டங்களில் அந்த அவங்க இருக்கும்போது அந்த ஊரையே ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அவங்க மட்டும்தான், அவங்க சாம்ராஜ்யம் மட்டும்தான் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்கம் மற்றும் பிரபு அவர்கள். என்ன சார் நடந்துச்சு? தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரவுடிசம் வந்து பீக்கில் இருந்த ஒரு காலகட்டம். சாதியை சார்ந்த வந்து படுகொலைகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சு. 80s 90s பார்த்தா சாதி சண்டைகள் நிறைய இருக்கும். அநியாயமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குன்னா அந்த இடத்துல போய் லிங்கம் கேட்பாரு அப்படின்ற விஷயம் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கு. சிறைக்கு போயிட்டு அவர் வந்த பிறகு இந்த கபடி பசங்க இந்த டீம்லாம் இருக்குல்ல, இவங்களாம் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லி ஒரு பின்னாடி ஒரு டீம் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ சுற்ற ஆரம்பிக்கும் போது அப்படி வந்து லிங்கம் அவர்களை ஃபாலோ செய்யக்கூடிய டீம் வந்து பெரிய லெவலில் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரத்தை சார்ந்த பிரபு அப்படின்றவர் ஒரு நல்ல செல்வந்தர். அவர் அண்ணன் தம்பி 2-3 பேரோடு இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, அவரும் வந்து அந்த ஏரியாவில் ஒரு மாதம் வளர்ந்துட்டு வரும்போது 2 பேர் என்ன பண்ணால் ஃப்ரெண்டாக வராங்க. இந்த கபடி டோர்னமெண்ட் அது இதில் வந்து இவங்க 2 பேர் நட்பாக வராங்க. மரவனை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இந்த டீம் பிரபுவோட டீமு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் வச்சு படுகொலை செஞ்சுட்டாங்க. இது பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ரவுடிசத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டோன்னா, மூளை பணம் இதுதான். ஒரு சிலருக்கு மூளை இருக்கும், பணம் இருக்காது. ஒரு சிலருக்கு பணம் இருக்கும், மூளை இருக்காது. மாட்டிப்பாங்க, ஏதாவது ஒரு இதில் போயிடுவாங்க. அவரை ஒரு வழக்கில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறாங்க. பிரச்சனை ஆன பிறகு திடீர்னு ஒரு நாள் பிரபுவனுடைய சாராய கடை கொளுத்தப்படுது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் நாகர்கோவிலில் ஒரு மருத்துவமனையில் இருக்காருன்னு ஒரு தகவல் தெரியுது. தெரிஞ்சோடனே இந்த 2 டீமுக்கும் பகை வேறு இருக்கா, இல்லை பிரபுக்கு ஒரு பயத்தை காட்டணும்னா நம்ம ஒரு வேலையை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கொலை வழக்கில் மாட்டின கார் அம்பாசிடர் கார்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அந்த காரை எடுக்கிறாங்க. எடுத்து அப்போ இவரும் வந்து கதை தெரிஞ்சாள், இவரும் கதை தெரிஞ்ச ஆள். இந்த ரவுடிசம் ஃபீல்டில் கரை கண்ட டீம் இவங்க. இவங்களுக்கு எல்லா நெட்வொர்க் இருக்குது அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கை கால் 2 கையும் வெட்டிடுறாங்க, 2 காலையும் வெட்டிடுறாங்க. அவரை ஒரு நடைபிணமாக்கிறாங்க, அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி. ஒரு நாள் இரவு பிரபு வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பிரபு வீட்டுக்குள்ளே குதிக்கிறாங்க, கையில் பெட்ரோல் கேன்லாம் வச்சுட்டு. நேராக உள்ளே படுத்துருக்கும் போது பிரபுவை எரிச்சு கொண்ட உடனே அந்த வழக்கில் வந்துட்டு இவர் வந்து சிறைக்கு செல்கிறார். யார், லிங்கம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டார். இவர் அங்கே டான் ஆகிட்டார். இங்கே அந்த சுற்று கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுவிட்டார் எல்லா பகுதியிலும் இவரோட பெயர் பேசப்பட்டு. இவர் சிறையில் இந்த கொலைக்கு சிறைக்கு போன ஒரு சில நாட்களிலே ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னு கேட்டால், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது வழக்கறிஞர் திரு சார்லஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். சார், ஒரு 80-90 காலகட்டங்களில் ஒரு இந்த 3 மாவட்டங்களை கட்டி ஆண்ட அந்த ஒரு 2 சாம்ராஜ்யத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நொட்டோரியஸ் இந்த 2 கேங்ஸ்டர்ஸுமே சரி, நம்ம அந்த 80-90 காலகட்டங்களில் அந்த அவங்க இருக்கும்போது அந்த ஊரையே ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அவங்க மட்டும்தான், அவங்க சாம்ராஜ்யம் மட்டும்தான் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்கம் மற்றும் பிரபு அவர்கள். என்ன சார் நடந்துச்சு? அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மாதவபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் வந்துட்டு லிங்கம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தா முத்துலிங்கம். இவர் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 80-90களில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரவுடிசம் வந்து பீக்கில் இருந்த ஒரு காலகட்டம். நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அயோத்திக்குப்பம் வீரமணி அவருடைய கட்டுப்பாட்டில் சென்னை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாம்ராஜ்யத்தை விரிவாக வந்து ஏற்படுத்தினார். கடல் மார்க்கமாக என்னென்னவோ பண்ணாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் அந்த டைமில் இருந்துச்சு. நிறைய ரவுடிசம்லாம் வந்து இருந்துச்சு. நாங்கள் அதே அந்த சைடு தென் மாவட்டங்களில் நம்ம பார்க்கின்ற பொழுது பார்த்தா தென் மாவட்டங்களில் ஒரு சின்ன சிக்கல் அப்போ ஆரம்பத்துலேருந்து அது இன்றைக்கி பெரிய சிக்கலாக வளர்ந்து நிற்கிது. சாதியை சார்ந்த வந்து படுகொலைகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சு. 80s 90s பார்த்தா சாதி சண்டைகள் நிறைய இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இவர் பசுபதி பாண்டியன் அவர் ஒரு அமைப்பை கட்டி அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்லேயே ஒரு போராட்டம். ஆமாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செல்வின் அவர்கள் கராத்தா செல்வின் அவர்கள் ஒரு பக்கம் அவர். இப்படி வந்து பல்வேறு கட்ட ஆட்கள் வந்து உருவான காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த 80s 80கள்லேருந்து இந்த 90 இந்த காலகட்டத்தில் தான் உருவானாங்க. அந்த டைமில் தான் முத்துலிங்கம் என்கின்ற லிங்கம் மாதவபுரம் என்கின்ற ஒரு வில்லேஜில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் பிறக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் என்பதே வந்து ஒரு கடல் சார்ந்த மாவட்டம் தான். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கன்னியாகுமரி காவல் நிலையத்துக்கு எதிரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இளநீ கடை, அந்த இளநீ கடையில் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கபடி பிளேயர். இவர் கண்டினியூஸாக டெய்லியும் வந்து மாலையில் அந்த டைமில் இன்றைக்கெலாம் யாரும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன கேட்டால் அழுத்தம் கொடுத்து தள்ளி விட்டு தான் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸுக்கு வராங்க. வீட்டிலேயே கூட அதுதான் நடக்குது. ஆனால் அப்போல்லாம் வந்து கபடின்றது வந்துட்டு ஒரு எல்லாருமே விளையாடக்கூட ஒரு விளையாட்டாக இருந்தது. பள்ளிக்கு போயிட்டு வந்த உடனே பேகை தூக்கி போட்டு விளையாட போயிடுவான். அது மாதிரி கபடியின் மீது இவருக்கு வந்து ஒரு அதீத ஆர்வம். அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி இவர் அங்கே லோக்கல் டோர்னமெண்ட் அதெல்லாம் நடக்கும், இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார், கபடி மேட்ச்சுக்கும் போவார். அது மாதிரி வந்து ஏர்வாடி பக்கத்தில் ஒரு கபடி மேட்ச், அந்த கபடி மேட்ச்சுக்கு இவங்க போகிறாங்க. அந்த எதிரணியில் வந்துட்டு எதிரணிக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு. அப்படி வரும்போது திடீர்னு மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆகுது. அந்த எதிரணியை சார்ந்த ஜெயசீல் என்றவர் வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டு கீழே கிடக்கிறார். படுகொலை செய்யப்பட்டு கிடந்தோன்னா அதுதான் முதல் விஷயம், அதாவது ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயம். அந்த இவர் லிங்கத்துடைய வழக்கில் லிங்கத்துடைய வாழ்க்கை வரலாறில் பார்த்தா அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வழக்கில் A3வாக இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. A3 அக்யூஸ்டு 3 வந்து அந்த வழக்கில் இருக்கார். அவர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறைக்கு போயிடுறாரு. சிறைக்கு போயிட்டு அவர் வந்த பிறகு இந்த கபடி பசங்க இந்த டீமெல்லாம் இருக்குல்ல, இவங்களாம் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லி இவர் பின்னாடி ஒரு டீம் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ சுற்ற ஆரம்பிக்கும் போது லோக்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் இவங்க தலையிடுறாங்க. நிறையா விஷயங்கள் வந்து இவர் போயிருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அநியாயமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குன்னா அந்த இடத்துல போய் லிங்கம் கேட்பார் அப்படின்ற விஷயம் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் அதுவும் இல்லாமல் ஒரு சமூகம் சார்ந்த டீமும் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அது 80s 90sலாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நட்புக்காக கூட இருந்தவங்க தான், பணத்துக்காகலாம் இப்போ இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா அண்ணன் பெரிய ஆளுப்பா, அவர் நினச்சா எது வேணால் பண்ணுவாங்கப்பா அப்படின்வான். ஆனால் பணமே நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவேன்னா அவர் விடுப்பா, அவரெல்லாம் ஒரு அளப்பா அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க வெளியில். இன்றைக்கி அந்த ரவுடிசத்தில் அது மாதிரி தான் பல ரவுடிகள்கிட்ட இருந்த பழகிய ஆட்களோடலாம் நம்ம தொடர்பில் இருக்கின்ற பொழுது அதை நம்ம கேட்குறோம், என்னதாயா பிரச்சனையாயா இப்படி இருக்குன்னு கேட்டால் சார் அவர் சரியில்லை சார்னுவான். என்னென்னு பார்த்தா அது பண பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அது கிடையாது. தம்பிகள்லாம் வந்து அண்ணன் எங்கள் அண்ணன்ப்பா என் தலைப்பா அப்படின்னு, இன்றைக்கெலாம் தலை அப்படின்றோம், அன்றைக்கெலாம் தெரியுமா தலைவரே அப்படின்வாங்க. அப்படி வந்து லிங்கம் அவர்களை ஃபாலோ செய்யக்கூடிய டீம் வந்து பெரிய லெவலில் இருந்துச்சு. அப்படி அவங்க ரெடியாக வெளியில் வராரு, அந்த பட்டிங் ஸ்டேஜில் வெளியில் வராரு. பட்டிங் ரவுடி, ஆமாம் பட்டிங் ரவுடி. அப்போ ஏன்னா ஒரு ஒரு மட்ட கேஸில் உள்ளே போயிட்டார். A3 வெளில வராரு. ஒரு டீம் அவரை ஃபாலோ பண்ணுறது, கபடி டோர்னமெண்ட் அது இதுன்னு நடத்துகிறாங்க. எல்லாத்துலேயும் இவர் தான் வந்து இன்றைக்கி தான் பேனர் போஸ்டரு பேப்பர் ஆடு சோஷியல் மீடியா அதெல்லாம் போடுறாங்க. எங்கே நடக்கிற விஷயமும் நம்ம பார்க்குறோம். அதாவது திருச்செந்தூரில் நடக்கிற கபடி டோர்னமெண்ட் நம்ம இன்றைக்கி இங்கே வந்து பார்த்துறோம். ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. அப்படின் போது இவர் அந்த ஏரியாவில் மாஸ் ஆகிட்டார். மாசம்னா மாதம் சுற்றும் பொழுது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரத்தை சார்ந்த பிரபு அப்படின்றவர் ஒரு நல்ல செல்வந்தர். அவர் அண்ணன் தம்பி 2-3 பேரோடு இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, அவரும் வந்து அந்த ஏரியாவில் ஒரு மாதம் வளர்ந்துட்டு வரும்போது 2 பேர் என்ன பண்ணால் ஃப்ரெண்டாக வராங்க. இந்த கபடி டோர்னமெண்ட் அது இதில் வந்து இவங்க 2 பேர் நட்பாக வராங்க. நட்பாகும் போது அப்படியே அவங்களுடைய 2 பேரும் இந்த சாம்ராஜ்யம் வந்து 2 பேரும் ஒன்றாவே என்ன பண்ணுறாங்க, பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஒன்றாவே வந்து ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை போகணுமா, வாமச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. ஆமாம், எல்லா விஷயத்தையும் இவங்க வந்து பக்காவாக தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே லோக்கலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக நாகர்கோவில் சுற்று வட்டாரத்தில் வடசேரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இவங்களுடைய போக்குவரத்து நிறைய இருக்குது அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து அந்த பிரபு அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் நம்ம லிங்கம் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு ஒரு கார் என்ன பண்ணுறாரு வாங்குறாங்க. வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு மர்டர் கேஸில் அந்த கார் மாட்டிக்குது. அப்போ லிங்கம் என்ன பண்ணுறாரு கேட்டால், பிரபுவோடைய அண்ணன் வந்து வழக்கறிஞர் தேவராஜ், அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, மச்சி இது மாதிரி வண்டி மாட்டிக்கிச்சு, வண்டி எடுக்கணும் அண்ணன்கிட்ட சொல்லி வண்டி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி நான் வண்டி எடுத்து கொடுத்துறேன்பான்ட்டு வண்டி எடுக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நீதிமன்றத்தில் நம்ம ஏதோ ஒரு வழக்கில் ஒரு வாகனம், இருசக்கர வாகனமோ இல்லை ஒரு காரோ இல்லை ஒரு என்ன வண்டி மாட்டினாலும் ஒரு க்ரைமில் மாட்டுச்சுன்னா அதை வந்து காவல்துறை சீஸ் பண்ணி காவல்துறை வச்சுப்பாங்க. நம்ம வந்து நீதிமன்றத்தில் போய் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு தான் அந்த வண்டி எடுக்க முடியும். அப்போ கொலை வழக்கில் மாட்டின கார் அம்பாசிடர் கார்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அந்த காரை எடுக்கிறாங்க. எடுத்து லிங்கம் வச்சுருக்கும் போது பிரபு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த காரை விற்றுடலாம் நம்ம, காரை எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நண்பன் தானே கூட, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நம்ம 2 பேர் நண்பர்கள், நான் நீங்கள் என்கிட்ட கார் கேட்குறீங்க, அப்பா கார் கொடுத்துருப்பா நான் வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்கும்போது சரிப்பான்னு சொல்லி ₹1,00,000 விலையை பேசிட்டு கொடுக்குறாரு. ஆனால் பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காரை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்றுறாரு இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு. அப்போ இதை கேள்விப்படுறேன், அப்போ நீ தானே இப்போ வச்சுக்கிறேன்னு சொன்னேன், நீ போய் இது அப்படின்னா, ஐயோ அதை ஒடியாக பார்த்துக்கலாம், அது இதுக்கே உனக்கு விற்றுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டோன்னா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கேப்பு இந்த நட்புக்குள்ளே சின்ன விரிசல் விடுது. இந்த கேப்ட்டோன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்கள்ல, ஆனால் உங்களுக்கு தெரியாதுண்ணா, உங்களுக்கு தெரியாமல் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாருண்ணே, ஏற்றி விட்றாங்க, உனக்கு தெரியாமல் பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இவர்கிட்ட என்ன சொல்கிறையோ உனக்கு தெரியாமல் ஒரு ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வருது. ஒரு பெரிய விரிசலாக ஏற்படுகிறது. அப்போ இவரும் வந்து கதை தெரிஞ்சாள், இவரும் கதை தெரிஞ்ச ஆள். இந்த ரவுடிசம் ஃபீல்டில் கரை கண்ட டீம் இவங்க, இவங்களுக்கு எல்லா நெட்வொர்க் இருக்குது. அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இவங்க இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்ச நாள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த பகுதியில் உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்கப்பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு சாராய வியாபாரி, அவர் அந்த டைமில் கலாச்சாரம் காசுறது, அங்கே வந்து சரக்கு போடுறது, அங்கங்கே ஊரல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடற்கரை மாவட்டத்தில் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதியில். அவரை ஒரு வழக்கில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறாங்க. செஞ்சோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம லிங்கம் என்ன பண்ணுறாருன்னா அடரா ஒரு கேப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குளச்சல் சின்ன முட்டம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இவங்க இந்த மார்க்கெட்டை இவர் வந்து வியாபாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்து பிரபு என்ன பண்ணுறாருனா என்னடா இவங்க பண்ணுறாங்கன்னு பிரபுவும் ஒரு 2-3 சாராய கடையை எடுத்து அவரும் நடத்துகிறார். அவருக்கு ஒயின் ஷாப்லாம் கூட இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபுக்கும் இவங்களுக்குமான இந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க டைலாக் விடுறதாண்ணா வெளியில், அவளாம் ஒரு ஆளா அப்படின்றது, இவங்க நம்ம அவன் ஒரு ஆளாடா பார்த்துலாண்டா அப்படின்லாம் பேசும்பொழுது இது 2 பேரும் நேருக்கு நேர் பேசினா இந்த பிரச்சனை கிடையாது. அது பலருக்கு தாண்டி போகும்போது இவர் 4 வார்த்தை தான் சொல்லிட்டு போகிறார், அவன் 400 வார்த்தை சொல்லுவாங்க போய், யார் அதை கேட்டவன் போய் கதையாக சொல்லி இதை பிரச்சனை ஆக்கிட்டான். பிரச்சனை ஆன பிறகு திடீர்னு ஒரு நாள் பிரபுவனுடைய சாராய கடை கொளுத்தப்படுது. கொளுத்தணுன்னு இது யாரா அப்படின்னோடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எப்போ அவர் தான்ப்பா லிங்கம் தான் பண்ணிட்டாப்புல அப்படின்னு இந்த பிஸ்னஸ் மோட்டிவ்லேயும் பிரச்சனை ஏற்படுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இப்போ அந்த ஆரம்ப ஸ்டேஜிலே கட் பண்ணும்பா, அப்படிலாம் விட்டா வேலைக்கு ஆகாதுப்பான்னு சொல்லி நேராக லிங்கத்தோட வீடை கொளுத்துருவோன்னு சொல்லிட்டு வீடை போய் கொளுத்துறாங்க. அப்போ இது என்ன கிடைச்சா ரொம்ப பெரிய விரிசலாகி பெருசாகிடுச்சு, நீயா நானான்னு பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு. நீயா நானா பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டக்கஃபராக போய்கிட்டு இருக்கும் பொழுது லிங்கத்துடைய அசோசியேட் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு தளபதிகளாக ஒருத்தர் இருக்கார் மனோகரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் கூட எதனால என்ன சொல்லணும், நான் பண்ணுறேண்ணா உனக்கு, நான் இதனால பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அது மாதிரி மனோகரன்ற ஒரு கேரக்டர். இந்த மனோகரன் என்ன பண்ணுறாருன்னா, மனோகரன் வந்து கன்னியாகுமரி ரயில் நிலையத்துக்கிட்ட நிற்கிறாருன்ற ஒரு தகவல் கேட்டோன்னே பிரபு டீம் என்ன பண்ணுறாங்க, அவர் கூட அவர்கிட்ட பணம் இருக்குது. ரவுடிசத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டோன்னா மூளை பணம் இதுதான். ஒரு சிலருக்கு மூளை இருக்கும் பணம் இருக்காது, ஒரு சிலருக்கு பணம் இருக்கும் மூளை இருக்காது, மாட்டிப்பாங்க ஏதாவது ஒரு இதில் போயிடுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அடடா இது நல்ல ஒரு சான்ஸாக இருக்கே, இவனுங்க வந்து நம்ம ஒயின் ஷாப் வர கொளுத்திட்டானுங்க, இப்போ லிங்கம் வீடை ஃபயர் பண்ணதுக்கு லிங்கம் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் வந்து இன்னொரு ஒயின் ஷாப்பு, அந்த ஒயின் ஷாப்பையும் பிரபோட ஒயின் ஷாப் கொளுத்திடுறாங்க. அப்போ தேர்டாக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மனோகரன் வந்து தனியாக மாட்டிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு மரவனை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இந்த டீம் பிரபோட டீமு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் வச்சு படுகொலை செஞ்சுட்டாங்க. இது பெரிய ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது இவனுக்கு என்ன, நம்ம கூட இருந்தோம் நம்ம ஒயின் ஷாப்பை கொளுத்தினோம், அவன் வீடை கொளுத்திட்டான். அப்போ தான் முதல் கொலை நடக்குது. ஆமாம், அப்போ என்னடா இது இந்த டீமில் தான் முதல் கொலை, என்னடா எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் வந்து பயம் இல்லாமல் போய்டும், கூட இருக்கவங்க ஏற்றி விடுறது வேறு, உள்ள இல்லை பங்காளி நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏற்றும் போது பிரபு அவருடைய அண்ணன் தேவராஜ் வக்கீலாக இருந்தார் இல்லையா, முதல்ல அந்த வண்டி கார் எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அம்பாசிடர், அவர் உடல்நிலை சரியில்லாமல் நாகர்கோவிலில் ஒரு மருத்துவமனையில் இருக்காருன்னு ஒரு தகவல் தெரியுது. தெரிஞ்சோடனே இந்த 2 டீமுக்கும் பகை வேறு இருக்கா, பிரபு நம்ம வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இல்லை பிரபுக்கு ஒரு பயத்தை காட்டணும்னா நம்ம ஒரு வேலையை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டீம் லிங்கம் அவர்களுடைய டீம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலில் ஏறி அந்த தேவராஜை கொலை பண்ணுறாங்க. மருத்துவமனையிலேயே இந்த கொலை நடக்குது. சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே ஒரு வழக்கு சம்பந்தமாக பிரபு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிறாரு. பிரபு சிறைக்கு போன உடனே அவருடைய தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா கை கால் 2 கையும் வெட்டிடுறாங்க, 2 காலையும் வெட்டிடுறாங்க, அவரை ஒரு நடைபிணமாக்கிறாங்க. அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ஒரு கலவரத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடித்து விட்டாங்க. அடித்து விட்டோன்னே இவர் சிறையிலிருந்து வராரு. பிரபு வந்து ஒரு சிறை என்பது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு கேப்பில் வெளில வந்து பார்க்கும்போது அண்ணனும் செத்துட்டாரு, தம்பியும் செத்துட்டாப்புல, கூட இருக்கிற பாதி பேர் வந்து என்ன பண்ணுறேன்னா அசிங்கப்படுத்துகிறானுங்க, பார்த்தியா நம்ம வந்து கூடவே இருந்தோம், இது எவ்வளோ பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து டென்ஷன் பண்ணி ஏற்றி விட்றானுங்க. ஏற்றி விட்டோன்னு இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. பிரபு பண்ணும் பொழுது ஒரு நாள் இரவு பிரபு வீட்டில் படுத்துட்டுருக்காரு. ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பிரபு வீட்டுக்குள்ளே குதிக்கிறாங்க, கையில் பெட்ரோல் கேன்லாம் வச்சுட்டு நேராக உள்ளே படுத்துருக்கும் போது கெரோசின் ஊற்றி வீடை ஃபயர் பண்ணிவிட்டு அவரை தூக்கி வெளில போட்டு அவர் மேலேயும் கெரோசின் ஊற்றி அவரை வந்து ஃபயர் பண்ணி சாவடிச்சிடறாங்க, எரித்து கொண்டுடுறாங்க பிரபுவை. பிரபுவை எரித்து கொண்ட உடனே அந்த வழக்கில் வந்துட்டு இவர் வந்து சிறைக்கு செல்கிறார். யார் லிங்கம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டார், ஏன்னா பெரிய டானா சுற்றிட்டு இருந்த ஒரு டீமை வந்து அடித்து மொத்த பேரையும் அடித்து விட்டாங்கல்ல, மொத்த பேரும் பிரபு இறந்து விட்டார், அவங்க அண்ணன் இறந்து விட்டார், அவங்க தம்பி நடைபெணம் ஆகிட்டார், அவர் கூட இருந்தவங்களுக்குலாம் மிரட்டல் விடுக்கப்பட்டுச்சு, அவரோட ஒயின் ஷாப் அடிச்சு விடுக்கப்பட்டுச்சு, அடிச்சு எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டாங்க. சகாப்தமே இல்லாமல் போயிடுச்சு. சகாப்தமே இல்லாமல் போன உடனே இவர் அங்கே டான் ஆகிட்டார். நீங்கள் அந்த சுற்று கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுவிட்டார் எல்லா பகுதியிலும் இவரோட பெயர் பேசப்பட்டுருச்சு. பேசப்பட்டோன்னா ஒரு அந்த காலகட்டத்தில் செல்வின் கராத்தே செல்வின் அவர்களுக்கும் மிக நெருக்கமாக நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஏன்னா பக்கத்து பக்கத்து பாட்டர் தானே, அப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கு. அப்படின் போது இவர் பெரிய டான் ஆகிறாரு, சிறைக்கு போயிடுறாரு. இந்த கொலை வழக்கில் பிரபு வழக்கில் சிறைக்கு போகிறாரு. சிறையில் போனோன்னே பாளையங்கோட்டை சிறையில் இவர் இருக்கார். பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும்போது பாளையங்கோட்டை சிறையில் ஒரு குற்றச்சாட்டு, யார் மேலே? முத்துலிங்கம் என்கின்ற லிங்கம் மேலே. என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டால், சிறைக்குள்ளேயே வந்து நாட்டு வெடிகுண்டை தயாரித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுது. ஏன்னா அது எப்படா அதை பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி போலீஸே குழம்பி போய் என்ன பண்ணாங்கன்னா, வச்சு என் தற்காப்புக்காகவே இவர் செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. இதை விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி போலீஸ் பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அவரை திருச்சி மத்திய சிறைக்கு அவர் அனுப்புகிறாங்க. 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருக்கார். 1.5 வருஷம் சிறையில் இருந்துட்டு சிறையை விட்டு ரிலீஸ் ஆகி வர்றார். ரிலீஸ் ஆகி வந்தோன்னா, ஆனால் சிறையில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இவர் சிறையில் இந்த இந்த கொலைக்கு சிறைக்கு போன ஒரு சில நாட்களிலே ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னு கேட்டால், ஐயாவுன்னு சொல்லி ஒரு கேரக்டர். அந்த ஐயாவுன்றது யாருன்னா, நம்ம பிரபுவனுடைய மிக நெருங்கிய நண்பர், மிக நெருங்கிய கூட்டாளி. ஐயாவு பிரபுவுக்கு அடுத்தது அவர் தான். அப்படிங்கும்போது சிறையில் போய் இந்த மனுவிலலாம் பார்ப்பாங்கள்ல, அப்போல்லாம் என்ன கேட்டால் நிறைய பேர் நிற்பாங்க. நம்ம கத்தி கத்தி பேசுவோம், இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறாங்க, அப்பா உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லை, இங்கேருந்து நம்ம கத்தி சொல்லுவோம். நடுவில் ஒரு தடுப்பு சுவர் இருக்கும், அதில் கம்பியெல்லாம் வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே அவர்கிட்ட ஒரு தகவல் சொல்லப்படுது, ஐயாவு வந்துட்டு பயங்கரமாக ஸ்கெட்சு போடுறாப்புல, உன்னுடைய சாம்ராஜ்யத்தையே காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாப்புலன்னு சிறையில் இருக்க லிங்கத்திற்கு தகவல் சொல்லப்படுது. அப்போ சிறையில் இருக்க லிங்கம் ஒரு பிளானை பண்ணி அங்கே போனவங்ககிட்ட சொல்கிறாரு. சொல்லும் பொழுது நவம்பர் 29, 1994 அந்த நாள் பயங்கர மோசமான நாளாக நாகர்கோவில் அமைஞ்சிச்சு. என்னென்னு கேட்டால், இந்த ஐயாவு வந்து ஒரு வழக்கு சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது 96 காலகட்டத்தில் தான் எழும்பூர் நீதிமன்றத்தில் விஜய் என்கின்ற விஜயகுமார், அவர் வந்து வெள்ளை ரவியினுடைய தளபதி, முதல்ல இருந்த வட சென்னை வெள்ளை ரவியினுடைய தளபதி, அவரை வந்து நீதிபதி முன்னாடியே கொலை பண்ணாங்க. கொலை பண்ணி பெரிய இஷ்யூ ஆச்சு. அதில் அதை பேஸ் பண்ணி தான் ஆசி தம்பி அவங்களாம் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. அதே மாதிரி நவம்பர் 29, 1994 அன்னைக்கு நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்காக வந்திருக்கும்போது ஒரு டீம் 20 பேர் கேங் உள்ளே இறங்கி அங்கே நீதிமன்ற வளாகத்திலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயாவை கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சிட்ட பிறகு வழக்கு, அதாவது பிரபு வழக்கு போகிறாரு. அந்த வழக்கில் வந்து இவரை இம்ப்ளிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னு கேட்டால், ஆனால் இவரோட டீம் தான், ஏன்னா இவர் தான் உள்ளே இருக்கார், இவர் எப்படி அக்யூஸ்டாக போட முடியும்? 120B வேணால் கிரிமினல் கான்ஸ்பிரசியில் போடலாம். ஆனால் என்னென்னு கேட்டால், சிறையில் இருக்கார், இவர் என்ன தகவல் கொடுத்தா, இன்றைக்கி மாதிரி வந்து ஃபோனில் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணால் உங்கள் ஃபோனை பிடிங்கன்னு பார்த்தா அதில் மாட்டிப்பேன் நான். ஆனால் அன்றைக்கி அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் இல்லாத போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்காவாக பிளான் பண்ணி ஒரு பெரிய மாபெரும் கொலை பண்ணிட்டாங்க. பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, பாருயா சிறைக்குள்ளே இருந்துட்டு அடி டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டாப்புல அப்படின்னு ஒரு பேச்சு எழும்பிடுச்சு. எலும்பின உடனே 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருக்கார். அப்போ தான் இந்த குண்டு தயாரித்தார், போனார் வந்தார்னு சொல்லி. என்ன காரணத்துக்காக அந்த குண்டு தயாரிச்சது? என்னோட தற்காப்பு, சிறையிலே எனக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க மனைவிக்கிட்ட அவர் ஒரு சில நேரங்கள் சொல்லியிருக்கார், சிறையிலே பாதுகாப்பு கிடையாதுல்ல. ஏன்னா சிறை என்னென்னு கேட்டால், சும்மாவே ஒரு 10 பேர் வருவான், திடீர்னு வந்து சண்டை இழுப்பான். சிறைக்குள்ளே புழல் சிறையில் எத்தனை பேர் வந்து 2-3 கொலைகள் நம்ம பார்த்துட்டோம். சிறைக்குள்ளேயே சிறை மரணங்களே இங்கே நிறையா இருக்குது. மரணங்கள் சொல்கிறத விட சிறையில் நடக்கிற கொலைகளே இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ நிறையா இருக்கா? அப்படி இருக்கும்பொழுது இந்த ஐயாவும் அடிச்சு விட்டாங்க, பிரபுங்கால் எல்லாங்காலோன்னு இவர் வந்து உள்ள சிறையில் 1.5 வருஷம் இருந்துட்டு வெளியில் வரார். வெளியில் வந்த பிறகு ராஜ மரியாதை, அதாவது அந்த மக்கள், அவரை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாமே பயங்கர தலையில் தூக்கிட்டு சுற்றுறான். ஏன்னா என் தலைவன் ஒரே ஆள்டா, சோலோ பர்ஃபார்மன்ஸரா அப்படின்ட்டு தூக்கிட்டு இவரை வந்து பாராட்டுறாங்க. பஞ்சாயத்துகள் வந்து குவிது, சாராய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறாரு, வியாபாரங்கள் பெருசாக போகுது, பஞ்சாயத்து போகுது. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் காவல்துறையினர்கிட்ட போய் சொல்கிறாங்களோ இல்லையோ இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா போலீஸ்கிட்ட போனால் அவங்க ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட சொல்லி சண்டை நடக்கும். ஆனால் இவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதட்டுவார், கேட்பார். இவர்கிட்ட வந்துருச்சுன்னா உயிர் பயம் வரும்ன்ட்டு பாதி பேர் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. இவர் வீட்டில் எப்போயுமே இவர் வீடு ஃபுல்லாக ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இவர் யாருமே இல்லைல்ல, இவருக்கு எதிராக இருந்த ரவுடிகள் யாருமே கிடையாதுன்னு போது இவர் சோலோவாக இருக்கார். இவர் பின்னாடி ஒரு பெரிய படைப்பட்டாளம் சேர்ந்துருச்சு. பெரிய படைப்பட்டாளம் சேர்ந்தோடனே அந்த காலகட்டத்தில் வந்துட்டு போலீஸ் தங்கராஜ் என்ற ஒரு நபர் வந்து படுகொலை செய்யப்படுறார். யாரால்? வேற ஒரு நபரால். யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி பாரதின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டிஸ்பியூட்டில் போலீஸையே கொண்டுடுறான். போலீஸை கொண்டு தலைமறைவாயிடுறான், எங்கேயோ சுற்றுறான். அப்படின் போது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கிட்ட லிங்கம் கிட்டே வந்து உதவி கேட்டதாகவும், அதாவது அந்த பாரதி இப்படியா பிடிச்சி கொடுத்துருங்க, இல்லை அவனை ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு காவல்துறையே, அதாவது காவல்துறையே ஒரு ஆளுகிட்ட போயிட்டு ஒரு கேங்ஸ்டர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டது முதல்ல தமிழக வரலாற்றிலே யார்கிட்ட லிங்கம் தான். ஏன்னா சரி பார்த்துக்கலாம் போங்க, ஏன்னா யாருமே கிடையாதுல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு சில நாட்கள்லேயே பாரதி படுகொலை செய்யப்பட்டு விடுகிறார். அப்படின்னும் போது என்ன காரணம் சார்? அதுதான் இவங்க வந்து பேசிட்டு போனாங்க. அங்கே மாதிரி அங்கே மக்கள் பேசக்கூடியதுன்னு கேட்டால் போலீஸுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா இவர் நெட்வொர்க் பிரச்சனை, தம்பி அது யாருப்பா அவன் பாரதி, அவனை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே என்ன பண்ணுறாங்க, பாரதி சித்திடுறான். சித்தோன்னா மரியாதை பயங்கரமாகி போச்சு, காவல்துறைக்கே நம்ம வேலையை பண்ணிட்டோம். இப்போ கூட இங்கே 2021 அயோத்திக்குப்பம் வீரமணி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக அவனுடைய பேரணி நடந்துச்சு. அதாவது கலைஞர் அவர்கள் கைது 2001 அப்போ திமுகவினுடைய பேரணி நடந்துச்சு, கலைஞர் கைது செய்யப்பட்டார்ன்றது கண்டித்து என்ன பண்ணுறாங்கன்னா, பனகல் பார்க்கிலேருந்து சீரணி அரங்கம் வரையும் போகிறாங்க அந்த மீட்டிங்கு. அப்போ இவர் அதிமுகவினுடைய அனுதாபி, இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இறங்கி ஒரு குட்டி கலவரத்தை பண்ணி விட்டார். கலவரத்தை பண்ணி அந்த கலவரத்தில் 9 பேர் வந்து இறந்தே போனாங்க. பெரிய கலவரம் ஆயிடுச்சு. 21 பேருக்கு மேலே காயம். பத்திரிக்கைலாம் அடித்து மண்டங்கள்லாம் உடச்சிட்டாங்க அந்த பேரணியை கலைக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இவருக்கு வீரமணிக்கு என்ன வருது, என்ன நம்ம அதிமுகவே நம்ம வந்து நம்ம கையில் தானே, அவங்களுக்காக இந்த சம்பவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் நினச்சிட்டு இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் தான் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி இவர் என்ன நினச்சா, நம்ம தாண்டா எல்லாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அந்த டைமில் 1996 வந்து அதிமுக ஆட்சி தான். இப்போ 80லேருந்து 94 வரையும் 95 வரையும் இவருடைய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்கிறார். கட்டி அமைச்சு பயங்கரமான டீம்லாம் சேர்த்துறாரு. காவல்துறை வரணுன்னாலே இவர் கேட்டு தான் வரணுன்ற ஒரு சூழல் ஏற்படுது. அந்த சூழலில் 95 வாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு அதாவது அவங்களாம் இறந்துட்டாங்க. 94 ஐயாவை கொண்டாச்சு. இவர் ஜெயிலேருந்து வந்துடுறாரு. அந்த ஒரு ஆண்டு காலம் ராஜா மாதிரி அங்கே இருக்கிறார். இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அப்போ வந்து சுசீந்திரமும் நாகர்கோவிலுக்கும் ஒரே இன்ஸ்பெக்டராக போடுறாங்க. இன்சார்ஜாக ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரே சேம் இன்ஸ்பெக்டரை போடுறாங்க. ஜவஹர்ன்னு சொல்லிட்டு அவருடைய பேர் போடும்போது காவல்துறைக்காக ஒரு உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது நிறைய நற்காரியங்களையும் இவர் பண்ணுறாரு. இந்த சைடு ஒரு பக்கம் போனாலும் கேட்டால் அவரை அவங்க சார்ந்த ஆட்களை கேட்கும்போது, ஏங்க கெட்டவனு தாங்க நாங்கள் அடித்தோம், நல்லவனை யாரையுமே நாங்கள் அடிக்கலைங்க, பெண்கள்கிட்ட பிரச்சனை பண்ணவங்கள நாங்கள் அடிச்சிருக்கோங்க. ஆமாம், ஒரு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்குவார். ஆமாம், சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் இது பண்ணாங்க, அநியாயம் பண்ணவங்க தாங்க நாங்கள் அடித்தோம், வேறு யாரும் கெட்டவனெல்லாம் நாங்கள் போய் இது நல்லவனெல்லாம் நாங்கள் போய் யாரையும் தொடலைங்க அப்படின்றது அவங்களோட வெர்ஷன். காவல்துறையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன். சந்திரபாலன் சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பியோ ஏஎஸ்பின்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதியில் வந்து சுற்று அந்த இது ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லையா, ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ஏரியா உள்ளே போயிருக்காரு. அப்போ தான் ரொம்ப ஒரு மாதிரி கும்பலாக நிற்கும் போது போய் கேட்டிருக்காங்க, யாரான்னு கேட்டோன்னா இந்த மாதிரி லிங்கம் இருக்காரு, யார் யாது லிங்கம் அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ ஒன்று பேச போக, இவர் அவர்கிட்ட பேச போக வாய் தகராறாகி பப்ளிக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற அளவில் ஆயிடுச்சு. யூனிஃபார்மில் இருக்கிற அவரை வந்து இவர் அவமரியாதை போய் கை கலப்பே ஆயிடுச்சு. ஒரு சண்டையே ஏற்பட்டு விட்டது அவங்க 2 பேருக்குள்ளே. அது டிஎஸ்பிக்கு பெரும் அவமானத்தை. சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த லிங்கத்தோட வீழ்ச்சியாக ஆரம்பிக்குது. ஆமாம், அதுவரையும் இவரை வந்து யாரும் ரவுடிகள் வெட்டலையே, ரவுடிகளுக்கு அதாவது வெளியில் இருக்கிறது வரையும் இவர் சேப்பாக தானே இருந்தார். அதுவும் இல்லாமல் இவர் வந்து இவர் சார்ந்த ஒரு டீம், ஒரு சமுதாய டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பேக்கப் கொடுப்பாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டால், ஒரு நெருக்கடியான சூழல் வருதுன்னா, அப்பா நீ சரண்டர் ஆகிடு, வேறு ஏதாவது கேஸில் சரண்டர் ஆகிடு, போலீஸ் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, இவர் டக்குன்னு இவரோட சேஃபஸ்ட் பிளேஸ் என்னன்னு கேட்டால், போலீஸ் தேடுறாங்க கொண்டான்னா ஒரு கடலுக்கு போயிடுவார். வீரமணி மாதிரியே வந்து கடலுக்கு போயிடுவார். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒன்று கடலுக்கு போயிடுவார், இல்லாட்டி ஜெயிலுக்கு போயிடுவார். அது இவராக போய் சரண்டர், அந்த வழக்கில் நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு போனோன்னா, இவங்க போலீஸ் கோர்ட்டு என்ன பண்ணுவாங்க, எப்போ இவர் 15 நாள் சிறையில் போடுங்க, வழக்கு முடியாது, வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டுறாங்களா, அப்படி சேஃப் ஆகிடுவார். அப்போ காவல்துறை என்ன பண்ண, இந்த பிரச்சனை ஆன பிறகு இப்போ நீ சரண்டர் ஆகிடு, போலீஸ்க்கு இதுக்கும் பிரச்சனை ஆகிப்போச்சு, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ்குள்ளேருந்தே இவருக்கு ஒரு தகவல் வருது, நீ சரண்டர் ஆகிடுப்பா, அதுதான் சேஃப்டி, தேவையில்லாமல் போலீஸ் தகராறு வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இவர் என்ன பண்ணார், கைது பண்ணி மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. மத்திய சிறைக்கு ஒரு போயிடுறாரு, சேஃபாக தான் இருக்குது. அவங்க மனைவி போய் அடிக்கடி பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வரும்போது கூட என்ன சொல்கிறாரு, வெளியில் எப்படி இருக்குன்னு கேட்கும்பொழுது, வெளில வந்து போலீஸ் தான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, அடிக்கடி வீட்டுக்கு வராங்க போகிறாங்க. இப்போ மனைவி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாமா போனோமா அப்படின்னா, அவர் கூட ஒரு சிலர் ஒரு வழக்குன்னும் போது 4 பேர் 5 பேராக போவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒத்தாசிக்கு ஹெல்ப்புக்கு இருப்பார், ஒருத்தர் சாப்பாடு எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா டான் மாதிரி ஆகிட்டாங்கல்ல. இன்றைக்கும் போது சென்னையில் நடக்குது, சேலத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தரை கைது செய்கிறாங்கன்னா கூட 2 பேர் அவரே சேர்த்துப்பார் போலீஸ்கிட்ட. சார் எனக்கு நான் பேஷண்ட்டு சார், என் மச்சான் ஒருத்தருங்க, அவனையும் இந்த கேஸில் சேர்த்துருங்க சார்னு கெஞ்சி கூத்தாடி சேர்க்குறவங்களாம் இருக்கான். அப்படி வழக்கில் 2 பேர் 3 பேர் போயிடுவான். அது நம்ம நிறைய வழக்கில் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இவர் என்ன பண்ணாங்கிட்ட, இவர் கூட 4-5 பேர் இருப்பாங்க. அதில் என்னென்னு கேட்டால், சகாயம்ன்ற கேரக்டர் ஒருத்தர், சுரேஷன், இது மாதிரிலாம் ஒரு கேரக்டர்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் அவங்க கூட இருக்கும்பொழுது திடீர்னு அவங்களோட ஆட்டிடியூடு மாறுது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறுதும் போது இவர் யோசிக்கிறார் ஏதோ வேலை நடக்குது போல இருக்குது வெளியில் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது இந்த பொதுமக்கள் மத்தியில் காவல்துறையிலால் அசிங்கப்படுத்தப்பட்ட இது காவல்துறையை வந்து இவர் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டார், ஒரு மாதிரி கைக்கலப்பு ஏற்பட்டுச்சுன்னு போது காவல்துறைக்கும் சரி ரவுடிச காவல்துறைக்கு மரியாதை தான் முக்கியம், பப்ளிக்கில் மரியாதை தான் முக்கியம், ரவுடிசத்தில் பப்ளிக்கில் பயம்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு 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 ஈகோவில் இந்த மேட்ரு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் இவ்வளோ நாட்கள் எல்லாத்தையும் சம்பாரிச்சு பேர் புகழ் எல்லாத்தையுமே சம்பாரிச்சு வச்சுருந்தாலும் காவல்துறைக்கிட்ட நேரடி மோதல் ஏற்படுது. மோதல் ஏற்பட்ட பிறகு அங்கே அங்கே அந்த நாகர்கோவிலேருந்து கிடைத்த தகவலே என்னன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்தரப்பு அதாவது இறந்து போன பிரபுவோட கசின் பிரதர்ஸ் அப்படி இப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்பா என்னப்பா இதுமாதிரி கொண்டுட்டாங்க, காவல்துறையும் மதிக்க மாட்டுறாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கெட்சை ஒன்று போடுறோம் நீங்கள் இறங்கி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி காவல்துறையை ஒரு டீலில் பேசுகிறாங்க. காவல்துறையை ஒரு டீலில் பேசினோடனே சரி இது நல்லா இருக்கே, இவனு தான் வெளியில் பிடிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் 100 பேர் 50 பேரோடு இருக்காப்புல, வேறு லெவலில் போயிட்டாப்புல, அவருக்கே வந்து நிறைய பேர் காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, நம்ம ஸ்டேஷனில் வச்சு எந்த சம்பவம் செஞ்சாலும் அவருக்கு தெரிஞ்சிடும், ஸ்டேஷனில் ஒரு விஷயம் வச்சு பேசினாலும் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கெட்சு நீட்டாக ஒரு ஸ்கெட்சை ஒன்று போடுறாங்க. போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலுக்குள்ளே கொண்டுருவோம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சு, ஜெயிலுக்குள்ளே ஒரு ஸ்கெட்சை ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் ஒன்று போடுறாங்க. போட்டுட்டு மதுரை சிறையில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நாகர்கோவில் சப் ஜெயிலுக்கு மாற்றுறாங்க. அப்போயே இவருக்கு ஒரு டவுட் வருது, என்ன எதுக்கு நீங்கள் மதுரையிலேருந்து திடீர்னு நாகர்கோவில் சப் ஜெயிலுக்கு மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்போ வழக்கு விசாரணை ஏகப்பட்ட வழக்கு இருக்குது உனக்கு, ஒவ்வொரு வாட்டியும் மதுரையிலேருந்து நான் கன்னியாகுமரி வந்துட்டு போகிறதுக்கு பாதி வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இதுமாதிரி அதாவது அது மாதிரிலாம் பண்ண முடியாதுப்பா, நான் பக்கத்தில் இருந்தால் தான் கிட்ட டக்குன்னு கோர்ட்டுக்கு வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெயிலுக்கு ஒரு கதையை போட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுறாங்க. சப்ஜெயிலில் வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இப்போ ஒரு 10 செல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெயிலை பொறுத்த வரைக்கும் சிறை சின்ன ஜெயில் தானே, அதில் ஒரு 10 செல்லு இருக்குன்னா ஒவ்வொரு செல்லில் 10 பேர் இல்லை 15 பேர் 20 பேர் இல்லை ஒரு 8 பேர் கூட இருப்பாங்க. 1ஆம் நம்பர் செல்லுலேருந்து 10ஆம் நம்பர் செல்லு இருக்கும். ஆனால் இவரை குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவரை குறிப்பாக இவர் வந்து என்ன கேட்டால் கரெக்டாக அந்த காம்பவுண்ட் பேக் சைடு காம்பவுண்டு பக்கத்தில் இருக்க ஒரு செல்லில் போடுறாங்க. செல்லில் போட்டோன்னே இவர் கூட இருந்தவங்களெல்லாம் பிரிக்கிறாங்க. பிரித்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ஐடல் ஆக்குறாங்க. ஒரு சிலர் மட்டும் புது புது ஆட்களை தூக்கி உள்ளே போட்டுக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு டவுட் வருது, ஏற்கனவே உங்கள் மனைவிக்கிட்டே இது மாதிரி சொல்லியிருக்காப்புல, அதனால் சிறைக்குள்ளே தானே இருக்க போகிறோம், சிறை தானே வந்து ஒரு சிலருக்கு சிறை நிறைய பேர் இன்றைக்கி வரையும் சிறையில் இருப்பதுக்கு காரணம் கேட்டால் வெளியில் வந்தால் கொண்டுறவங்கன்னு 10 பேர் சிறையில் இருப்பாங்க. அப்போ சிறையில் இருக்கும்போது நம்ம வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். பட் ஆனால் அவர் அந்த ரவுடிசம் ஃபீல்டு இருந்ததுனால அவருக்கு எல்லாத்தையுமே தெரியும், சிறைக்குள்ளே எல்லா அதிகாரிகளையும் நடக்க போகுது, எல்லா அதிகாரியும் தெரியும், எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸுமே ஒரு மாதிரி இருக்கேன்ற ஒரு ஃபிஷியாக ஒரு விஷயத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது 9/4/1996 வந்து காலையில் ஒரு 3:30 மணிக்கு 3:30 மணிக்குன்னு கேட்டால் எப்போயுமே ஒரு சப்ஜெயில்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேராவது இருப்பாங்க, யார் பாதுகாப்புக்கு வெளியில் இருப்பாங்க உள்ளே இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 4-5 பேர் தான் இருக்காங்க. அப்போ சப்ஜெயிலுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எப்பயுமே அங்கே இருக்கணும், அவர் அன்றைக்கி லீவ் போட்டுடுறாரு. கூட்டி கழித்து பார்த்தா 4 பேர் எவ்வளோ பேர் தான் இருக்காங்க எங்கே சப்ஜெயிலுக்குள்ளே. ஒரு நொட்டோரியஸ் கேங்ஸ்டர், ஒரு டான், பல வழக்குகளில் வந்துட்டு குற்றவாளியானவர், அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கும்போது அந்த சிறைக்கு வந்து சரிவர ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படுது. ஏற்படுத்தப்பட்டோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு 35 நபர்கள் யாரையோ 35 பேர் ஏன் பல்வேறு செட்டிங் போட்டு ஒரு டீமை செட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏணி போடுறாங்க. ஏணியை போட்டு கடகடன்னு இறங்கி ஏணியை போட்டு மேலே போய் அந்த பக்கமும் ஒரு ஏணியை போட்டு 2 ஏணி பயன்படுத்தி உள்ளே இறங்குறாங்க. இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக இவர் இருக்க செல்லுக்குள்ளே போகிறாங்க. பாம்பெல்லாம் அடிச்சிருக்காங்க, பாம்போ துப்பாக்கியோ, ஏன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட்லாம் வருது. அந்த செக்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட்லாம் வந்து அந்த செக்ஷனில் வருது. அப்படி வந்து பல்வேறு பிரிவுகளில் வந்து வழக்கு போட்டாலும் செக்ஷன் 147, 148, 448, 342, 332, 324, 307 அண்ட் 302 ஆஃப் ஐபிசி அலாங் வித் செக்ஷன் 25(1) ஆஃப் ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு வழக்கு வந்து போடப்பட்டுச்சு. அப்போ இவங்க என்ன அந்த வழக்கை பின்னாடி சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க எகிரி உள்ளே குதிக்கிறாங்க. குதிச்சோன்னே இவர் தூங்கிட்டு இருக்கார், நல்ல உறக்கத்தில் இருக்க ஒரு ஆளை போய்ட்டு அடித்து பாம்பை போட்டு உள்ளே குழப்பி அந்த சீனை எப்படி இருந்திருக்கு பாருங்கள், அடித்து நாஸ்தி பண்ணி துண்டு துண்டாக மீனை வெட்டுற மாதிரி வெட்டி, யோசிக்கிறதுக்கே இங்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், துண்டு துண்டாக மீன் வெட்டுற மாதிரி வெட்டி கழுத்தை மட்டும் துண்டாக்கி என்ன பண்ணுறாங்க, அதை கையில் எடுத்துக்கிட்டு அதே ஏரி எப்படி உள்ளே போனாங்களோ அதே மாதிரி ஏறி 35 பேரும் வெளில வந்துடுறாங்க. அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகளை தாக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்றது தான் வழக்கு. வந்தவுடனே வெளில வந்தவங்க இவங்க தலையை எடுத்துக்கணும், மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்ச லிங்கம் என்ற ஒரு காவல்துறையினுடைய காவல்துறையினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய சிறைச்சாலை சப்ஜெயிலுக்குள்ளேயே சமூக விரோதிகளால் வந்து என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்சை போட்டு உள்ளே இறங்கி வெட்டி தலையை எடுத்துகிட்டு வந்து சிறைச்சாலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் எடுத்துகிட்டு போய் போட்டு போயிடுறாங்க. காவல்துறை உடனே என்ன பண்ணுறாங்க, அலர்ட் பண்ணப்படுது. ஏன்னா ஒரு டிஎஸ்பி லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் தான் இது வந்து சம்பவம், நம்ம பிளான் பண்ண சம்பவம்னு தெரியும். உயரதிகாரிகள் என்ன தெரியும், பத்திரிகைகள் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சுட்டான், சிறைக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை ஆய்வுன்னு பேச ஆரம்பித்தோன்னே உடனே அக்யூஸ்டை தேடுங்கன்னு சொல்லி எல்லாம் தேட ஓடி ஆய்வுன்னு பண்ணால் 15/4/1996 அக்யூஸ்டெல்லாம் செக்யூர் பண்ணுறாங்க. அதில் A15 சகாயம்னு ஒரு கேரக்டரை, அந்த A15 ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அவர் பெயில் போடுறாரு, பெயில் ரிஜெக்ட் ஆகுது, தொடர்ச்சியாக எல்லா குற்றவாளிகளும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரையும் உயிரோடு இருக்குது. ஏன்னு கேட்டால் பல பேர் வெளில வந்தாங்க, பல பேர் சகாயத்தெல்லாம் கொண்டுட்டாங்க, சகாயம் கொண்டுட்டாங்க, சந்திரமோகன்ற ஒரு கேரக்டர் கொண்டுட்டாங்க. ஏன்னா இவருடைய டீம் பெரிய டீம் இல்லையா, இவருடைய சாம்ராஜ்யம் பெரிய டீம்னும் போது இவரை கொலை செய்தவர்கள் பாதி பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சகாயமும் கொலை செய்யப்படுறாரு. முக்கியமாக அவர் கூடவே இருந்தால் காட்டி கொடுத்துட்டான் சகாயம் அப்படின்றதுக்காக சகாயத்தை தான் வந்து கொண்டுறாங்க. சகாயம் தான் வந்து அந்த டைமில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும், சிறைக்குள்ளே நுழைந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும், சிறைக்குள்ளே இருந்து அவனும் வந்து அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தார்னு சொல்லி அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க, கொண்டாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரே வந்து உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கு. அதுவும் பல்வேறு மாவட்டங்களில் பெருக்கி எடுத்த ஒரு நொட்டோரியஸான ஒரு கிரிமினல்ஸை தான் வச்சு பண்ணியிருக்காங்க லிங்கத்தோட கொலையை. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு எதுவும் பங்கு இருக்குமா? இல்லை, காவல்துறைக்கு பங்கு இருக்குன்னு அங்கொன்றும் பத்திரிகையில் அங்கொன்றும் இங்கொன்றும். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு சமுதாய சப்போர்ட்லாம் இருந்துச்சு. அப்போ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் எல்லாம் பெருசாக நடந்துச்சு. காவல்துறை உதவி இல்லாமல் எப்படி சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியும், இதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும், சிபிசிஐடி விசாரணை செய்ய வேண்டும் அப்படி இப்படின்லாம் எல்லாமே பேசுனாங்க. பட் அது எல்லாமே ஆஃப் செய்யப்பட்டுச்சு. 35 பேர்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் வழக்கில் சேர்க்கப்பட்டு இந்த கொலை வழக்கு வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக, அதாவது வந்து நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி ஒரு அக்யூஸ்ட்டை கொலை பண்ணிவிட்டு எல்லாருமே ஏறி திருப்பி ரிட்டர்ன் வெளில வந்தாங்கன்னும் போது எல்லாருக்கும் பெரிய சந்தேகத்தை ஏற்பட்டுச்சு. ஏன்னா உள்ளே ஒரு 35 பேர் இறங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 35 பேரில் ஒரு 2 பேரையாக சுட்டாவது கொண்டு இருக்கணும். ஏன்னா சப்ஜெக்டில் நீங்கள் இருக்கிறது நொட்டோரியஸ் கேங்ஸ்டரு. அப்படி இருக்கும்பொழுது அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சரி, அந்த குற்றவாளிகளே சேர்ந்து போலீஸ் அடிச்சிட்டாங்கன்னா அப்போ சுடுறது கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும்ல, கட்ட துப்பாக்கியோ இல்லை கத்தியோ கித்தியோ ஏதோ ஒன்று, நமக்கு உயிருக்கு சேதாரம் விளைவிக்கும் போது ஏதோ ஒன்று எடுத்து குத்தி கித்தியாவது யாரோ ஒரு அதாவது கொண்டுருக்கணுமே. அப்படி எந்த சம்பவமே நடக்கலை. எல்லாம் 35 பேர் ஏறி இறங்கி போகிறான், அழகாக கொண்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்துடுறான். அப்படின்போது பெரிய சந்தேகத்தை ஏற்படுகிறது. அந்த வழக்கில் வந்து பாதி பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. சிறைக்கு அனுப்பிட்ட பிறகு திருப்பி பெயிலில் 4 மாதம் 5 மாதம் 8 மாதத்துல பெயிலில் வராங்க. அப்படியே ஒன்று அங்கொன்று இங்கொன்றுமா ஒரு 10 பேருக்கு மேலே வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டு இறந்து போகிறாங்க. அப்படி அப்படியே எங்கெங்கேயோ ஒரு இடத்துல சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவருடைய கேங்கு பெரிய கேங்குன்றதுனால. அதற்கு பிறகு அந்த வழக்கில் வந்துட்டு ஒரு நபர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து அவர் சென்னைக்கு வந்துடுறாரு. 27 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் கூட பிடிச்சி 2 மாதத்துக்கு முன்னாடி பூந்தமல்லியில் ஏதோ ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அப்போது ஒரு சந்தேகம் ஏற்படுது. வடசேரி போலீஸ் வந்து ஸ்பெஷல் டீம் உள்ளே இறங்குது. இறங்கி விசாரிக்கும் போது அந்த வழக்கில் குற்றம் சார் அந்த உள்ளே இறங்கி கொலை பண்ணதில் செல்வம்ன்ற ஒரு கேரக்டர், அவருக்கு 62 வயசு ஆயிடுச்சு, இப்போ 58 வயசு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணால் கடைசி வரையும் பிடிபடவே இல்லை அந்த வழக்கில். அப்போ காவல்துறை வந்து ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி லிங்கம் கொலை வழக்கில் தப்பித்து ஓடிய செல்வம்ன்ற ஒரு கேரக்டர் பூந்தமல்லியில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லி அழகாக தொக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அப்போ லிங்கம் பெரிய கேங்ஸ்டராக இருந்த லிங்கத்தினுடைய கொலை வழக்கு இன்றைக்கு வரையும் உயிர்த்து தான் இருக்குது, நீர்த்து போகாமல் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த வழக்கில் ஒரு குற்றவாளியை இப்போ பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவர் என்ன பண்ணுறாங்க, சிறைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு கத்தி எடுத்து களத்தில் இறங்கி வெட்டி பெரிய விஷயங்கள்லாம் செய்த ஒரு நபரை வந்து கரெக்டாக கார்னர் பண்ணி பாதுகாப்பான இடம் நமக்கு சிறைச்சாலை தான் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்ச நாள் இருக்கும்போது எல்லாம் நீர்த்து போகும்ல, ஒரு அந்த பிரச்சனைலாம் அமைதியான பிறகு நம்ம வெளில வந்துடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் அவர் வந்து என்ன ஆகிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சதி வலையில் பண்ணி ரவுடிகளால் அவர் கொல்லப்படல வெளியில், ஆனால் உள்ளே இருக்கும்போது அவரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னு கேட்டால் அவங்க மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரோகிணி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. என் கணவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்துருக்காரு, அதாவது போலீஸோடைய மெத்தனை போக்குது, இதில் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு அவங்க போடுறாங்க. எங்களுக்கு நஷ்டஈடு ஏதாவது கொடுக்கணும், நான் 2 குழந்தைகளையும் வயதான அவங்களுடைய தாயும் தந்தையும் வச்சு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் போடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜோதிமணி முன்னாடி இந்த வழக்கு வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்டையர் ரெக்கார்ட்ஸையும் ப்ரீஸ் பண்ணி பார்க்குறாங்க. படுத்து பார்க்கும்பொழுது என்னையா இது அநியாயமாக இருக்குது, சப்ஜெக்டுக்குள்ளே 3-4 பேர் தான் வந்து இவங்க இருந்திருக்கீங்க, பாதுகாப்புக்கு போலீஸ் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் சப்ஜெயிலர்னு ஒரு கேரக்டர் இருப்பார், அவர் எங்கே போனார், அன்றைக்கி பார்த்து ஏன் லீவ் போட்டார் அப்படின்னு 1008 சந்தேகங்களை அவங்க எழுப்புறாங்க. கவர்மெண்ட் சைட் அட்வொகேட் செந்தில்குமார் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி வந்து முன்னாடி வந்து இது கிடையாது, முன்னுதாரணம் கிடையாது. அதாவது அவரே பெரிய நோட்டோரியஸ் கேங்ஸ்டர், அவருக்கு எப்படியா இருந்தாலும் கொலை மிரட்டல் இருந்துச்சு, பல கொலை வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கரெக்டு, வெளியில் செத்துருந்தா பரவாயில்லையே, உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அவ்வளோ அலட்சியமாக இருக்க முடியும், இது வந்து தமிழக அரசினுடைய அலட்சிய போக்கை தாங்க சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி பயங்கரமான கண்டனங்களை தெரிவித்து அந்த குடும்பத்திற்கு 6 லட்ச ரூபா நீங்கள் உடனே கொடுக்கணும், அரசு நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிவாரண நிதி கொடுத்தாங்க. நிவாரண நிதி கொடுத்த பிறகு அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, லிங்கம் அவர்கள் இருந்து விட்டாலும் அவருடைய மகன் சுஜித் என்றவர் வந்து இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கார். இப்போ இல்லை, ரீசெண்டாக 2022 வந்து அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஆக்டிவில் தான் இருக்கார். அவர் ஆக்டிவாக ஏன்னா அந்த பிளட்டில் வேகமான ஒரு ரத்தம். அவர் வந்து என்ன கேட்டால் எத்தனையோ பேரை சந்தித்தவர் லிங்கம் வந்து, அவர் நேருக்கு நேராக சண்டை போடக்கூடிய ஆள், ஆளுங்களை வச்சு அவரை வச்சு அடிச்சிருங்க இவரை வச்சு அடிச்சிருங்க இல்லை, களத்தில் இறங்கி சண்டை போடக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட அவர் இறந்து போனாலும் கூட இன்றைக்கு வந்து என்னென்னு கேட்டால், அதாவது கத்தி எடுத்தவர்கள் கத்தியானதான் மடிவார்கள்ன்றதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இது சதியால் வீழ்த்தப்பட்டவர், அந்த கொலைக்கு காரணமானவர்கள் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டால் இந்த வழக்கே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்க சூழலில் வந்து இப்போ ஒரு செல்வம்ன்ற ஒரு கேரக்டரை வந்து காவல்துறை கைது செய்து நாங்கள் நேர்மையாக தான் செயல்படுறோம் அப்படின்றத வந்து இன்றைக்கி மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து செல்வத்தை பிடிச்சிருக்காங்க. எப்படி சார் பிடிச்சிருப்பாங்க, எந்த வகையில் பிடிச்சிருப்பாங்க? அதாவது செல்வம்ன்றவர் வந்து 27 ஆண்டுகள் முன்னாடி அவர் வயசை பார்த்துங்க, 27 வயசு அப்போ. ஆமாம், அப்போ அவர் வந்து என்னென்னு கேட்டால் இது இளம் ரத்தமாக இருந்தார், கொலை பண்ணிட்டு நேராக எஸ்கேப்பாக எங்கெங்கேயோ போயிருப்பார். ஆனால் இப்போ வயசாகிடுச்சு, எல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கிட்டயோ யாருக்கிட்டையோ பேசியிருக்கும் பொழுது இவருக்கு பெரிய வைடு நெட்வொர்க்கில் லிங்கம் அவர்களை சார்ந்தவர்கள் வந்து பெரிய கூட்டம் இல்லையா, அப்படின்னும் போது ஆள் தெரியும் இல்லை, வந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சத்தம் இல்லாமல் வந்துட்டு போயிருப்பார் நாகர்கோவில். அவங்க ஊர் இல்லையா, சொந்த ஊருன்னும் போது வடசேரிக்கு போயிட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் இன்னும் இருக்குது, இது எங்கேயும் தலைமறைவாவில் நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி நல்லா வாட்ச் பண்ணி தான் 2-3 வாட்டி விட்டு தான் 3ஆவது வாட்டி கரெக்டாக பூந்தமல்லியில் வந்து பிடிச்சி அவரை திருப்பி சிறைக்கு அமுச்சு விட்டாங்க. அவர் சிறையில் இருக்கார், அவருக்கான சார்ஜஸ் என்னன்றதை பேசி திருப்பி அவர் இன்னொரு முறை வந்து அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் வர முடியும். இந்த வழக்கில் இந்த சகாப்தத்தில் அப்படின்னா இன்னொரு கேரக்டர் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் தொடருமா இருந்தது இல்லை, இதுக்கப்புறம் தொடருமான்றது வந்து என்னென்னு கேட்டால், இப்போ இவர் பெயில் அப்ளை பண்ணி பெயிலேருந்து திருப்பி ஜெயிலில் ஒன்று, ஏன்னா இவ்வளோ நாள் தலைமறைவானதுக்கே அவருக்கு தண்டனை எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னும் போது அவர் வெளியில் வந்த பிறகு அவருக்கான லிங்கத்திற்கான ஆட்கள் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்து தானே இருக்காங்க. அதனால் எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். ரவுடிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், வா எல்லாம் முடிச்சுப்பான்ட்டு உட்காராம பாருங்க, அப்போ தான் சம்பவமே நடக்கும். இது எல்லாம் முடிச்சுப்பா, நமக்கு எதிராக பிரபு கிடையாது, நமக்கு எதிராக வந்துட்டு லிங்கம் இது பிரபு கிடையாது, அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணன் கிடையாது, அவங்க தம்பி கிடையாது, போலீஸே கிடையாதுப்பா, போலீஸ்க்கே நாங்கள் தானேப்பா எல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சூழலில் நீ சேர போட்டு உட்கார சூழ்நிலையில் தானே இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஒரு சமூகமே அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் காவல்துறை அப்படியே திசை திருப்பி இவரை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்கல்ல, கொண்டு போய் கடைசியில் ஒரு நோட்டோரியஸ் கேங்ஸ்டராக தானே அவர் வந்து இறந்து போகிறார். கண்டிப்பாக சார். சார் என்னதான் ஒரு பெரிய ஒரு ஆளுமையில் இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டாலும் கடைசியில் அவங்களோட வந்து கத்தி எடுத்தவன் கத்தியெல்லாம் சாவான் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இறந்து போயிடுறாங்க. ஆனால் இப்போ இருக்க சிறார்கள் இந்த ஒரு 17, 18, 19, 20 இந்த ஒரு ஏஜில் இருக்கவங்க இன்றைக்கி தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய ஒரு ரவுடியாகவும் பெரிய ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது அவங்களுக்கு உண்டானது, ஜெயிலுக்குள்ளே போனால் இத்தனை கஷ்டங்கள் படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கா? இல்லை, அதாவது இப்போ அண்டருக்கு இருந்த ரவுடிசம் வேறு, இன்றைக்கி இருக்கிற ரவுடிசம்லாம் கேட்டிங்கன்னா போதை மாத்திரை போட்டுக்கிறான்றாங்க, குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்க மாட்டாங்க, பெண்கள் விஷயத்தில் எதுலையும் இருக்க மாட்டாங்க, எந்த விதமான போதை விஷயங்கள் இல்லாமல் நேரடியாக சண்டை போட்டவங்க தான் அந்த காலத்தில் அதிகம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லையா. நேற்று கூட ஒரு சம்பவம் கேள்விப்படுறேன், மதுரையில் அந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு சும்மா குட்டி பசங்க டவுசர் போட்டிருக்க பசங்க இறங்கி ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்கன்றாங்க. என்னென்னு கேட்டால் இது மாதிரி அந்த டைமில் போதையில் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி எவ்வளோ இன்றைக்கி வந்து கஞ்சான்னு அது இதுன்னு கிடைக்குது இல்லையா, அது ஏதாவது உன்னை வந்துட்டு புகைச்சிட்டு உடனே போய்ட்டு தகராறு பண்ணுது. ஏன்னா அப்போ உன்னோட சுயநினைவே இல்லாமல் இருக்கும்பொழுது அப்போ போய் சிகிரத்தை காட்டுறது சண்டை போடுறது தான் இன்றைக்கி நிறையா இருக்குது. அது வந்து சிறைச்சாலைக்கு வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு வதை கூடம்ன்றது வந்து போய் அனுபவிக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அது வரையும் சூப்பராக இருக்கும். அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி சொல்லிட்டாருன்னுவாங்க. ஒரு கொலை வழக்கில் ஒரு மனிதனுக்கு 10 ஆண்டுகள் வாழ்க்கையே போயிடும். 10 years இவன் சிறைக்கும் இதுக்கும். நீ சிறைக்கு போயிடுறான், வீட்டில் ஃபேமிலி இருக்கும், குட்டி குழந்த இருக்கும், அப்பா அம்மா ஒய்ஃபு இவங்க எல்லாருமே பிரிந்து நீ 10 ஆண்டுகள் வந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ தலைமறைவாக இருக்கணும். சிறையிலேருந்து நீ வந்துட்டாலும் என்ன பண்ணால் புட்டப் கேஸுன்னு 2 கேஸை போடுவான். அங்கே ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கும், அவர் வடசேரியில் இருப்பார், அங்கே கன்னியாகுமரி பார்டரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த வழக்குலையும் உனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ லிங்கமுடைய வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் அவர் சேர்க்கப்பட்டார். வேறு வழியே கிடையாது, பல வழக்குகள் புட்டை போட்டாங்க. ஏன்னு கேட்டால் வெளியில் இருந்தால் பிரச்சனை, இவரை யாராவது ஒன்று பண்ணிட்டாலும் பதட்டமான ஒரு சூழல் ஏற்படும். இவர் பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குது, ஒரு அமைப்பு, சாதி அமைப்பு பின்னாடியும் இவர் பின்னாடி சுற்றுது. அப்படின் போது இவர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, இவரை தற்காத்து கொள்றதுக்காகவும் அங்கே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுக்கும் போலீஸ் என்ன பண்ணுதுப்பா, நீ சரண்டர் ஆகிடுப்பா, எதுக்குப்பா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணியே அவர் நிறைய நாள் சரண்டர் ஆகிருக்கார். நிறைய விஷயத்தில் அவர் போலீஸ் போய் வேட்டையாடி ஒரு டீமை கூப்பிட்டு போய் பிடிச்சிட்டு வந்த கதையெல்லாம் வந்து கம்மி. அவரை கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி, அப்பா உயரதிகார அழுத்தம் பயங்கரமாக இருக்குப்பா, நீ சரண்டர் ஆகும்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் என்கவுண்டர்லாம் அவரில் பண்ணலையே. ஏன்னு கேட்டால் அவர் டேரெக்டாக போலீஸ்கிட்ட போய் சண்டை ஆகிடுவார், கோர்ட்டில் சண்டை ஆகி ஜெயிலுக்கு போயிடுவார். அப்படி ஒரு வைடு நெட்வொர்க்கை வச்சுருந்தவர் தான். சதி வலை பின்னப்பட்டு சதியால் வீழ்ந்த ஒரு கதை தான் வந்து கேங்ஸ்டர் லிங்கம் அவருடைய கதை. கண்டிப்பாக சார். கடைசியாக ஒரு கேள்வி சார், இந்த மாதிரி தமிழகத்தில் பழிக்கு பழியான கொலைகளும் மற்றும் ஜாதிய கொலைகளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அது 80s இப்போ முடிக்க, அது சில காலங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2005 2010 முடிக்க கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஒரு கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே அதிகமாகிட்டே வருது. இது என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, இது வந்து குறிப்பாக இது வந்து தென் மாவட்டங்களை சுற்றி இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கன்னியாகுமரி இந்த பார்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல், மதுரை, தேனி அப்படி அந்த பார்டர் எடுத்துக்கிட்டு, ராமநாதபுரம் சிவகங்கை இந்த பார்டர் எடுத்துட்டிங்கன்னா 80s 90s இருந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி அங்கொன்று இங்கொன்றமா தெரியுது. ஆனால் இதை நம்ம வந்து தடுக்கலை அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு போய்டும். ஏன்னு கேட்டால் சாதி அமைப்புகள் வந்து ஆதரவாக அரசியல் கட்சிகள் செயல்படுறதுனால இது ஏற்படுதுங்க. ஒரு வாக்கு கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாதியில் வந்து 5 லட்சம் பேர் இருக்காம்பா அப்படின் போது அவங்கள எதுவுமே கேட்டுக்கிறது, சாதி நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ ஒரு மேன் இஸ் எ சோஷியல் அனிமல், சமுதாய விலங்கு தான் மனிதன் அப்படின்போது சாதிகள் இல்லை அடி பாப்பா அது இதெல்லாம் கதைலாம் எவ்வளோ சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த கதையும் இவனுக்கு கேட்குற மாதிரி இல்லை. இவங்க என்ன பண்ணுறதுன்னா ஆளாளுக்கு சாதி கொடியை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் போய் பாருங்களேன், சாதி பெருமை பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அது எங்கே கொண்டு போய் முடியும்னா, உங்களுக்கு வந்து சாதிக்குன்னு தனியாக விமானம் விட முடியாது, சாதிக்குன்னு பேருந்து விட முடியாது. இப்போ கோயம்பேடு டு இதில் கீழம்பாக்கம் டு விழுப்புரம் இந்த சாதிக்காரன் தான் போகணும். அப்புறம் கீழம்பாக்கம் டு மதுரை வந்து இந்த சாதிக்காரன் போட முடியும், அறிவிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சாதி சங்கங்களையெல்லாம் வேறு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குனா தான் பண்ண முடியும். அது அரசியல்வாதிகள் பண்ணோம், அது சட்டமன்றத்தில் தான் அது தீர்மானங்கள் நிறைவேற்றோம். அதே மாதிரி நீங்கள் தேர்தல் நேரத்தில் வந்து சாதியை பார்த்து தானே நீங்கள் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படின்னும் போது சாதி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துது. இன்றைக்கு இளைஞர்கள் நீங்கள் சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும், மதுரை சுற்று வட்டாரங்களாக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், திண்டுக்கலாக இருக்கட்டும், நம்ம சொன்ன கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலியாக இருக்கட்டும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறார்கள் பல வழக்கில் இருக்கிறாங்க. சின்ன பசங்க அந்த 16, 17, 18 வயசு குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட வழக்குகள் நம்ம அப்படியே சொல்ல முடியும். அதற்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டால் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது. அரசியல்வாதிகள் பின்னாடியும் சாதி தலைவர்கள் பின்னாடியும் போயிட்டு ஹீரோயிசம் பண்ணுறாங்க. அவர் வந்து ஜெயிலில் 5 வருஷம் இருந்துட்டு வந்தார், 3 வருஷம் இருந்துட்டு அது மாதிரி நான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு எடுத்தால் பெருமன்றான். வழக்கு எடுத்தால் எத்தனை வழக்கு இருக்குன்னு கேட்குறான். போனோன்னு எனக்கு 2 கொலை இருக்குது, அடடா சூப்பரியா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். ஆக அதை இந்த மாதிரியான கொலை வழக்குகள்லாம் நம்ம எதுக்கு சொல்லுறோம் அப்படின்னு கேட்டால், எப்போ ஏற்பட்ட டானும் செத்துட்டான், புரியுதா? அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இல்லாட்டி நம்ம லிங்கம் அவர்களை பற்றி பேச போகிறது இல்லையா? பேச வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இல்லை இல்லையா? அதை இளைஞர்களுக்கு சொல்லணும், அதே மாதிரி இந்த சம்பவங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் சொல்லணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட பதிவுகளை நம்ம போட்டுட்ருக்கோம். சார், முக்கியமான குறிப்பு, ஒரே ஒரு இடக்க இந்த காவல்துறையோட அப்சர்வேஷனை நம்ம வந்துட்டோம்னாவே அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. கண்டிப்பாக தானே சார்? ஆமாம். அதாவது அது வந்து நீங்கள் அந்த ரவுடிசம் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது 100% வந்து என்னென்னு கேட்டால், ஒரு முறை அவங்க அந்த ஒரு சம்பவத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கபடி டோர்னமெண்ட்டில் போய் ஒரு கொலையாச்சுங்க, அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக அதுலேருந்து ஒரு 7-8 சம்பவம் இவங்க பண்ணியிருந்தாலும் போலீஸ் லிஸ்ட்டு பெருசாகிட்டாங்க. போலீஸ் லிஸ்ட்டை பெருசாக்கணுன்னா இது ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா பண்ணாத விஷயத்துக்கு நம்மளை பண்ணுறான்னு சொல்கிறாங்களே, இதுவும் நல்லதாக இருக்குது விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தானே. எல்லா ரவுடிகளுடைய பட்டியலையும் நம்ம எடுத்து உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காவல்துறையினுடைய எல்லா ரவுடிஸும் காவல்துறையோட ஒரு கட்டத்தில் க்ளோஸாக இருந்திருக்காங்க. நீங்கள் லிங்கமாரில் எடுத்துக்கோங்க, அயோத்திக்குப்பம் வீரமணி எடுத்துக்கோங்க, வெள்ளை ரவி எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்துங்க. அவங்க எல்லாருடைய தொடர்புலையும் காவல்துறை இருந்துக்கிட்டே இருப்பாங்க. காவல்துறைக்கு அவங்க வந்து மிக நெருங்கிய இப்போ பொதுமக்கள் நண்பர்களோ இல்லையோ ரவுடிகளுக்கு நண்பர்களாக 80களிலிருந்தே அவங்க இருந்துட்டு தான் வராங்க. அப்படி வரும்பொழுது இப்படி அப்படின்னு ஒரு விஷயங்கள் ஏற்படுமா டக்குன்னு அப்படியே திரும்பிடுவாங்க. திரும்பி பெண்ணாய் போச்சு. காவல்துறை பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, ஒரு மான பிரச்சனை, ஒரு ஈகோ கிளாஷு. அந்த ஈகோ கிளாஷில் பெரிய பிளானே போட்டு அழகாக உள்ளே இறங்கி ஸ்கெட்சை போட்டு ஒரு வேலை காலி பண்ணிட்டாங்க இல்லையா. அதுதான் ஒரு கேங்ஸ்டரோட வாழ்க்கை உருவாகி அஸ்தமனமானதற்கான பெரிய உதாரணம். கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. நன்றி.